சீதாராம் வணக்கம். மேற்கொண்டு ஸ்ரீமத் பாகவதம் பார்க்க போகிறோம், கிருஷ்ணனோட லீலைகளை பார்க்க போகிறோம். ஏற்கனவே பிரம்மமோகன லீலை வரைக்கும் பார்த்தோம். பிரம்மா மயங்கி போய் பிரம்மா கொண்டு போன அத்தனை கண்டுபிட்டு இவரே சிருஷ்டி பண்ணதை பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த லீலையை சொல்ல ஆரம்பிக்கிறார் சுகர் பரிஷத்துக்கு. தேனுகாசுரவாதத்தை சொல்கிறார். அவதாரத்தை கூட எப்போவுமே துஷ்ட சிக்ஷணம் இருந்துகிட்டே இருக்கும். முதல்ல நிறைய அர்க்கர்கள் இருக்கா காட்டில், பிருந்தாவன காட்டில் நிறைய அர்க்கர்கள் இருக்கா. அவள் ஒத்தொத்தரையாக சமாரம் பண்ணிட்டு வரா. அர்க்கரால் என்ன பாதிப்பு கேட்டால், அங்குள்ள ரிஷிகளுக்கு பாதிப்பு. மறைமுகமாக சாதுக்களுக்கான ரட்சணமும் நடந்துகிட்டே இருக்கு கிருஷ்ணா அவதாரத்தில். ஒரு சமயம் மாடு மேய்க்க போனால் ஒரு நாள் விடாமல் மாடு மேய்க்கப்படும். ஆனால் மாட்டு மேய்க்கல உற்சாகம், ஏன்னா கோபாலன் ஆச்சே. இல்லை அந்த குழந்தைலாம் பின்னாடி கோபால் 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 கோபால்னு கிருஷ்ணன் பின்னாடி போவான். காட்டில் போனோன்னா ஒரு நாளைக்கு இப்போ எல்லாத்தையும் தன்னோட சாப்பாடு மூட்டையெல்லாம் வச்சுட்டு வா விளையாட ஆரம்பித்தா உலக பிரசித்தமான விளையாட்டு எப்போதும் போல் நொண்டி ஓடிப்புள்ளை கண்ணாம்பூச்சி பச்சை குதிரை தாண்டறது கபடி பந்தாட்டம் இப்படி பல விதமான விளையாட்டு விளையாடின்னு இருக்கா. இப்படி விளையாடிட்டே இருக்கும் போது குழந்தைகள் பக்கத்தில் தாளவனம்ன்ற இடம், அந்த தாளவனத்தில் நிறையா பனை மரங்கள் இருக்குது. இந்த பனை மரத்தில் நல்லா பழம் பழங்கள் இருக்குது, நொங்குன்னு சொல்லுவாது பனம் பழங்கள் இருக்குது, அது நல்லா கம்முன்னு வாசனை வீசிடலாம். இந்த குழந்தைகளுக்கு எதை பார்த்தாலும் அடித்து சாப்பிடணுன்ற ஆசை, அந்த பனம்பழத்தை அடிக்கணும்னு ஆசை. கல்லை அங்கே போய் கல்லால் அடித்தா அந்த கல் பட்டு அந்த பழம் விழுந்து அந்த பன சரகில் விழுந்து சத்தம் போட்டோன்னே பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு கழுத கூட்டம் இருக்குது. தேனுகாசுரன் சொல்கிறவன் எப்படின்னா கழுத ரூபத்திலே இருக்கான். கழுதுக்கு என்ன சுபாவம் கேட்டால் பின்னாடி போனால் உதைக்கும், முன்னாடி போனால் கடிக்கும். பொதுவாக என்ன கேட்டால் மாடுக்கு பின்னாடி போனால் மாடு உதைக்கும், அதே முன்னாடி போனால் புலி கடிக்கும். ஆனால் கழுதுக்கு ரெண்டு சுபாவும் உண்டு. இந்த தேனுகாசுரன் என்ன பண்ணுறான், இவளை பார்த்து உதைக்கிறான். உதைக்க வரணும்னா இவெல்லாம் பயந்துன்னு ஓடி வரான். அதோடு அவனோட சேர்ந்து நிறைய கழுத கூட்டம் கால் கால்னு கத்திண்டு. உடனே எல்லாரும் பசங்களாம் ஓடி வந்து நல்ல ஒரு பனைமரம் இருக்குது, நல்ல பனம் பழங்கள் நிறையா இருக்குது, நல்ல நல்ல வாசனையாக இருக்குது கிருஷ்ணா. நாங்கள் எவ்வளோ அடித்தாலும் பழம் வேலை, ஆனால் நாங்கள் அடிக்கும்போது ஒரு பெரிய ஒரு கழுத கூட்டம் இருக்குது, பின்னாடி பார்த்து பின்னா உதைக்கிறது எங்களுக்கு பயமாக இருக்குது, நீ கூட வந்தால் அதை அடக்கி பனம்பழத்தை பறிச்சுக்கலான்னு சொன்னோன்னே சரி. உடனே கிருஷ்ணா அதுக்கு யுக்தி கண்டுபிடிக்கிறான், நம்ம ஏன்டா பயப்படுற, எந்த கழுத வரட்டும், நம்ம பலராமன் இருக்கான், ஏன் கவலைப்படுறேன், ஏன் இங்கே பலராமன் கூட பலராமன் எப்போ சொல்ல இந்த பம்புக்கு போக வேண்டாம், ஏதோ கழுதைகள்லாம் இருக்குன்னு சொல்கிறா, அந்த இடத்துல போய் நம்ம பம்புக்கு போக வேண்டாம், ஏன்னா அசுர நடமாட்டம் இருக்குன்னு இவாளுக்கு தெரியும், பலராமன் நான் தடுத்துருவா. அதனால பலராமன் சார், பலராமன் என்ன தெரியும், பலசாலி தெரியுமா, அங்கே அண்ணா எவ்வளோ பலசாலி தெரியுமா, பலராமன்னா பலசாலி, நல்ல பலசாலி, அவர் எதையும் அடக்கிடுவேறா, அவருக்கு மேலே நமக்கு என்ன கவலை அப்படின்னு சொன்னால் பலராமனுக்கு உற்சாகம்னா நான் இருக்குமா என்ன கவலை கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டான். பலராமனை தண்ணை கட்டின்னு எல்லாரும் கிளம்பினா உடனே எல்லாரும் கிட்டக்கு போனால் அந்த பனைமரம் கிட்ட போனோடனே அவள் கிருஷ்ணன் வந்து அந்த பனைமரத்தை உழுக்கிறான். உழுக்கினா மேலேருந்து பழங்கள் கடறன்னு வேறுது, பழங்கள் வேற சத்தம் ஒன்று, அந்த பனை மட்டை இருக்குது, அந்த மட்டையோட சத்தம் கேட்குறது, அந்த பழங்கள் அந்த மட்டை மேலே வந்து மட்டையோட சத்தம் கேட்டோம். அந்த சத்தம் கேட்டோன்னே ஒரு பெரிய ஒரு கழுத கூட்டம் வருது, கால் 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 கால்னு கட்டிது தேனுகாசுரன். என்ன எப்படி வருதுங்க, எல்லாம் பின்னாடியே நடந்து வருதான். பின்னாடி இந்த கழுதெல்லாம் நடந்து பார்த்தோன்னா குழந்தைகளுக்குலாம் சிரிப்பு தாங்களே, கோயிலும் சிரிக்கிறது, எல்லாம் முன்னாடியே பின்பக்கமாகவே நடந்து வருது. கிட்டக்கு வந்து என்ன பண்ணால் அந்த தேனுகாசுரன் பண்ணால் அந்த பின்னங்காலாக ரெண்டு காலால் ஓங்கி ஒரு உத விட்டான் பலராமன் மேலே. பலராமனில் உத விட்டோடனே பலராமனை உத விட்டோடனே பலராமன் ஐயோ இது உதை பலராமன் பட்டுன்னு என்ன பண்ணால் ஒரு காலை பிடிச்சான், அந்த ரெண்டு காலை பிடிச்சி வாழை போட்டு கிட்டக்கு போய் இது அசுர கழுத அசுர கழுதடா இது அசுர கழுதடான்னு சொல்கிறேன். அண்ணா பலராமனை பார்த்து சொல்கிறான், உன்னோட பெருமை தெரியலையாண்ணா, நீ போய் இதுக்கு பயப்படலாமான்னு சொல்ல உடனே ரெண்டு காலை பிடிச்சார். அந்த பனைமரத்துக்கு வந்து ஓங்கி பட்டார் பட்டார்னு ரெண்டு அடி அடித்தார். அடித்தோன்னே அந்த அப்படி கீழே அவன் சுயர்வத்தோடு விழுந்தான். தேனுகாசுரன் பழங்கள்லாம் வந்தது, அவனை சுற்றி ஒரு 100 கழுத கூட்டம் இருந்தது, அத்தனையும் உதைக்க வந்தது. உடனே கிருஷ்ணன் ஒரு கதையாக அடித்து பனைமரத்தில் அடித்து பழங்களை விழு வச்சு ஒரே சமயத்தில் தேனுகாசுரனை வதமாச்சு. அதே சமயம் என்னாச்சுன்னா இந்த பனம்பழம் விழுந்தது. உடனே எல்லாரும் தேனுகாசுரன் சுயரூபத்தோடு விழுந்து கடந்தான். உடனே தேனுகாசுரன் வதத்தை பண்ணி பழங்கள் எடுத்து வரலாம் ஆசையாக அந்த பனம் பழங்களை சாப்பிட்டு நொங்கெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷப்பட்டான். அன்றைக்கி அந்த காரியத்தை செஞ்சவன் யாருங்கிட்டா, தேனுகாசுரனை வதம் பண்ணது இவர் தானே, கவிதூபத்தில் வந்து அசுரனை வதம் பண்ணி பலராமன் அழுத்தோண்டு பலராமனுக்கு ஒரு காட்டு பூனாலே பறித்து ஒரு மாலை கட்டி அவருக்கு மாலை போட்டு பலராமன் எல்லாரும் கொண்டாடிட்டு பின்னாடி ஆடி பாடிட்டு பே போறாளாம். உள்ள தன்னை ஊருக்கு போகும்போது ஊர்ல போய் எல்லாரும் சொல்றா, இன்னைக்கு பலராமன் தான் தேனுகாசுரன் வதம் பண்ணா பெருமையா பேசிக்கிறாளாம்.
இப்படி ஒரு நாள் லீலை நடந்து. அடுத்த நாள் லீலை என்ன கேட்டால், அந்த யமுன மடுவில் ஒரு ஒரு விஷோபாத உள்ள இடம் இருக்குது, அது காளிய மடுவும் பேர். காளியும் கூட விஷப்பாம்பு இருக்குது, ஏன்னா இதெல்லாம் தேவநாகங்க. அதனால் அந்த பக்கம் அடிக்கடி போகாதேன்னு யசோதம்மா சொல்லுவாள். அந்த பக்கம் போயிடாதே, அது காளிய மடுவுன்னு போயிடுப்பா, அங்கே விஷ ஜலம் நிறையா இருக்குது, அங்கே போகாதே, பாம்பு பாம்பு விஷ ஜலம் இருக்குது, போகாது. இப்போ ஒரு குழந்தைகளுக்கு என்ன சொல்லுவான்னா, ஒரு இடத்துக்கு போகாதுன்னு சொன்னால் அங்கே போகும். கிருஷ்ணனுக்கு என்ன நினச்சா, அந்த பிருந்தாவனத்தில் யமுன தீர்த்தத்தை விஷமாக்கின்ற ஒரு பாம்பு இருக்குது, அதை விரட்டணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். அது தீர்மானம் பண்ணத்தோடு என்ன பண்ணால், நீ வேணும்னே அந்த பக்கமாக கண்டுகுட்டி மாடுகளை ஓட்டின்னு போனான். ஓட்டி போ ஓடின்னு போகும்போது அங்கே ஒரு காளியன்னு ஒருத்தருக்கான். எப்பவுமே இதெல்லாம் தேவநாகங்கள் பெரு, ஆதிசேஷன், அனந்தன், தக்ஷன், வாசுகி, கார்கோடெல்லாம் தேவநாகங்கள். அதே பரம்பரையில் வந்தவன் தான் இவன் காளியன் பெரு. எப்பவுமே இந்த நாகங்களுக்கு யார் சத்ரு அப்படின்னு கேட்டால், கருடன் சத்ரு. கருடன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், கருடன் வந்து இவாளை அடித்து சாப்பிடுவான், தர்த்துவான். அதனால் இவா கருடனுக்கு பயந்து இவா என்ன பண்ணா, அவங்ககிட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டா தேவநாகங்கள். எப்படி கேட்டாலும், நாங்கள் வந்து உனக்கு வேண்டிய பலியை கொடுத்துரும், எங்களை அடித்து சாப்பிடாதே, எங்களை கொத்தி சாப்பிடாதே, உனக்கு வேண்டிய பலியை கொடுத்துரும்னு சொல்லி ரமண தீபம் ஒரு இடம், அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பருவ காலத்தில் உனக்கு வந்து பலியை கொண்டு போட்டுரும், நீ சாப்பிட்டுப்போம். அந்த ஒப்பந்தத்து அடிப்படையில் என்னாச்சு கேட்டால், அந்த இவா காலங்கள், அனந்த காலம், அனந்தனோட காலம், வாசுகி காலம், தக்ஷனோட காலத்தில் ஒன்றும் நடக்கலை, அது சும்மா போயிடுது. இப்போ வந்து காளியோட அரசாட்சி காலம். காளியோட காலம் வந்தோடனே காளின்னு சொன்னால் பலி போட வேண்டாம், கருடனுக்கு நம்ம ஒன்றும் சலை இல்லை. கருடனுக்கு என்ன பெருமை கேட்டால், விஷ்ணுக்கு வாகனம், பகவானை சுமக்கிற வனவன். பகவான் என்ன, உலகத்தையே தன் திருவயிற்றில் வச்சு காப்பாற்றுவன் பகவான், அவனை சுமக்கத்தோண்டு அவன் பலசாலின்னு நினச்சிட்டு இருக்கான். அவன் வேணா பகவானை சுமக்கலாம், நம்ம பகவானுக்கு படுக்கையா இருக்கும், நம்ம ஆதிசேஷன் தான் பகவானுக்கு படுக்கையா இருக்கும். அப்போ நம்மளும் தான் பலசாலி, பகவானை தாங்குறோமே, அப்போ நம்ம பலசாலி இல்லையா? அது மட்டும் இல்லை, என்ன அர்த்தம் கேட்டால், நம்மளோட பனாமூடத்தில் தான் பூமியே இருக்குது. எப்பவுமே பூமிக்கு கீழே பாதாள லோகம் இருக்குது, பூமிக்கு கீழே தான் நாகலோகம் இருக்குது. நாகலோகம் சொல்லி அது போகவதியின் பேர், நல்ல போக நகரம் பேர். அங்கே அவ்வளோ சுகங்கள் இருக்காங்க, நிறைய ரத்தனங்கள் கிடைக்கும், நிறைய வைரங்கள் கிடைக்கும். இந்த அதுக்கு மட்டும் இல்லை, நல்ல அந்த நாகக்கைங்களாம் ரொம்ப சுந்தரிகளாக இருப்பான். தேவஸ்ரீ காட்டில் ஒருத்த பரம சுகத்தை அனுபவிக்கணும்னா நாகலோகத்துக்கு போனால் அனுபவிக்கலான்னு இருக்கு. அப்போ என்ன கேட்டால், அந்த ஆதிசேஷன் தன் தலைமையில தான் அந்த பூமியை தாங்குறான். அப்போ இந்த காளி சொன்னால், நம்ம தலைமையில தான் பூமியை தாங்குறோம், அப்போ நம்மளை தான் வசதி, அவனை காட்டில் வசதி, நம்ம பூமியை நம்ம தாங்குறோமே. அது மட்டும் இல்லை, பெருமாளுக்கு படுக்கையாகவும் இருக்கும், பகவானுக்கு படுக்கையாக இருக்கும். அப்போ நம்ம அவனுக்கு சலையே கிடையாது, இந்த கருடனுக்கு சலை இல்லை. அதனால் நீங்கள் வந்து நம்ம கருடனுக்கு நம்ம சத்ரு, அவனுக்கு நம்ம பலி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மற்ற நாகங்கள் நினச்சி என்னதான் ராஜா சொன்னா கூட, மற்ற நாகங்களுக்கு பயம், இவனை நம்பி இருக்க முடியலாம். ஏற்கனவே கருடன் வந்து நம்மளை கொத்தி சாப்பிட்டுருவான், நம்மளை அவன் தரத்துவான், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி காளியனுக்கு தெரியாம இவெல்லாம் என்ன பண்ணுவான், அந்த கருட பலி, அவனுக்கு வேண்டிய பலியை வந்து ரமண தீபத்துல இந்த பருவகாரத்தை கொண்டு போட்டுட்டு வந்துட்டான். இதை காளியன் கவனிச்சான், காளி கவனிச்சா, நான் இவ்வளவு உத்தரவு போட்டு கூட, ராஜா உத்தரவு போட்டு கூட என்னை மீறி வா போடுறான்னு சொல்லி இவனே போய் அந்த பலியை சாப்பிட்டுட்டான். பலி சாப்பிட்டோடனே தனக்கு பலி கிடைக்குமாகும்னு நினச்சி கருடன் வரும்போது, அந்த பலி இவன் சாப்பிட்டோன்னே இவன் மேலே கோவம் வந்தோடனே, இவனை என்னடா பண்ண, எனக்கு போட்ட பலியை நீ சாப்பிட்றியான்னு சொல்லி தரத்தினான். உடனே இவர் காளியன் பண்ண, அந்த காளியும் கூட இந்த தேவனாகும் தன்னோட மனைவி, தன்னோட மனைவி குஞ்சுகளோட கிளம்பி நேரம் இந்த யமுனையில் வந்து சேர்ந்துருத்தோம். அவங்க சௌபரியும் கூட ரிஷி ஆசிரமம் அந்த பக்கத்துக்கு வந்து சார், அதுக்கு ஏற்கனவே காளியன் தெரிந்த சௌபரி ஆசிரமத்து பக்கம் அந்த கருடன் வர முடியாது. ஏற்கனவே அப்பப்போ கருட பக்ஷியெலாம் என்ன பண்ணுவோம், மீனை சாப்பிட்டு அந்த சௌபரி ஆசிரமத்தை கொண்டு போட்டுட்டு போயிடும், சாப்பிட்டு மிச்சத்தை போட்டுட்டு போயிடும். உடனே சௌபரி பார்த்தா, இது ரொம்ப அட்டகாசம் பண்ணுறது, ஆசிரமத்தை அசுத்தி பண்ணுறது, அதனால இந்த பக்கம் வந்தால் நீங்கள்லாம் பொஷிங்கு போக கடவுள்னு சபிச்சுட்டான். ஆனால் எந்த கருடனும் அந்த பக்கம் பறக்கிறதே இல்லை. அம்மா அந்த இந்த இந்த கருடனுக்கு தலைவனாக கூடிய பகவானுக்கே பகவானாக கருட பகவான் இந்த மரியாதையை அனுசரிச்சு, அவரை ஒன்றும் இந்த சாபம் ஒன்றும் பண்ணாட்டா கூட இந்த மரியாதை ரிஷியோட சாபத்துக்கு மரியாதை கொடுத்ததா இருக்குன்னு சொல்லி அவரும் அந்த பக்கம் வர்றதில்லை. அது இவன் தெரிஞ்சு வச்சுருந்தா, அந்த யமுனை இந்த சௌபரி ஆசிரம பக்கத்துல யமுனை கரைக்கு, யமுனை இது யமுனை கரைக்கு இவெல்லாம் வரமாட்டா, கருடன் வரமாட்டான்னு செஞ்சு அந்த யமுனையில் போய் வந்தபடா தன் மனைவி தன் குஞ்சு குட்டிகளோட அங்கே போய் இருந்தான், சுகமாக இருக்கான். இவனுக்கு வேணால் சுகமாக இதெல்லாம் மற்றவாளுக்கு கஷ்டம், ஏன்னா அந்த இடமே விஷ உபாதை ஆயிடுத்து. இந்த நாகத்தோட விஷம் கக்கி 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 அந்த அந்த ஜலமே விஷமாயிடுத்து. புஷ்ஷு புஷ்ஷுன்னு காற்ற விட்றான், காற்று விட்டா என்ன ஆச்சுன்னா, அந்த பக்கத்தில் உள்ள மரங்கள்லாம் பட்டு போயிடுத்து. தப்பித்தவரு ஏதாவது வேற ஏதாவது பறவை பறந்தாலும் பொசுங்கி போயிடும். அப்படி இருந்துட்டு இருக்கான். இப்படினாலும் அந்த பக்கம் யாருமே வருதுல, அந்த பக்கம் வந்து விஷபாதி ஜலமா இருக்கனால யாரும் வரல. கிருஷ்ணன் என்ன நினைக்கிறான் கேட்டா, இந்த யமுன தீர்த்தத்தை சுத்தமாக்கணும், இந்த காளியனை விரட்டி
நம்ம வந்து இந்த யமுனை ஜலத்தை சுத்தமாகி எல்லாருக்கும் யமுனை எப்பேற்பட்ட புண்ணிய தீர்த்தம், அதுல போய் விஷ விஷ ஜலமா அக்கறானே சொல்லி காளி நீங்க எப்படியான விரட்டணும்னு சொல்லி சங்கல்பத்தோடய வந்தா அந்த பக்கமாவே கண்ணூட்டியை மேய்ச்சிட்டு அங்க வந்தோம். கண்ணூட்டி மேய்ச்சோடனே கண்ணூட்டிக்கெல்லாம் தாகம் தாங்கல, மாடுகளாம் உடனே கண்ணூட்டி மாடுலாம் இந்த ஜலத்தை பார்த்தோம் இறங்கி ஜலம் குடிக்க ஆரம்பிச்சது. கூடவே இந்த பசங்களும், இந்த பசங்களும் சேர்ந்து ஜலம் குடிச்சா உடனே இந்த கண்ணூட்டிலாம் மாடுகள் கண்ணூட்டிலாம் அந்த ஜலத்தை சாப்பிட்டு அப்படியே மயக்கப்பட்டு வந்துடுது. இந்த விஷோபாதை இல்லையா, அந்த விஷோபாதினால மயக்கப்பட்டு வந்துடுது. பசங்களும் வழங்கி வச்சுட்டோம், ஒருத்தருக்கும் மூச்சு காத்து இருக்கிற மாதிரி தெரியலன்னா பாம்போட விஷமாச்சு. உடனே கிருஷ்ணன் ஓடி வந்தான், சல் 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 அந்த ஓடி வந்தான் கிட்டக்கு வந்து அவளை பார்த்து தன்னோட கருணையா அந்த அவளை தான் பார்த்தான். கட்டாட்சம் பண்ணான் பகவானோட கட்டாட்சம் வந்து அமிர்தம். பகவானோட பார்வைப்பட்டோடனே அந்த பசங்கள்லாம் திருப்பி வந்துட்டா மாடு கண்டெல்லாம் எழுந்துடுத்தும். உடனே இவன் என்ன பண்ணா, கிருஷ்ணன் என்ன பண்ணான், சரி இவன் காலையில வரத்துக்கு என்ன பலான் பார்த்து பக்கத்துல ஒரே ஒரு கதம்ப வரும் அது மட்டும் வாடாம இருக்கான். அதான் ஆச்சரியம் சொல்ற சுகர் ஆச்சரியப்படுறான், அந்த மரம் ஏன் மட்டும் ஏன் வாடாம இருக்கணும், கிருஷ்ணன் வந்து ஏறப்புறான்னு கூட பாக்கியம் அதுக்கு இருக்கு. அதான் கிருஷ்ணன் வந்து கதம்ப மரத்துல ஏறான், அங்கேருந்து பாக்குறான் காளி எங்க இருக்கான், யமுனையில எங்க உள்ள இருக்கான்னு பாக்குறான், கண்ணுக்கு தெரியல. உடனே மாதிரி சல்லுன்னு அந்த தன்னோட பீதாம்பரத்தை மூளைக்கச்சமாக கட்டின்னா கட்டின்னு சல்லுன்னு டைவ் அடிச்சுட்டான். டைவ் அடிச்சு யமுனை ஜலத்தை உள்ள நீஞ்சின்னு உள்ள போறான். 5 வயசு குழந்தைதான். பார்த்தா ஏதோ சத்தம் கேட்டோன்னே காலி எட்டி பார்க்கறான். பார்த்தா ஒரு வாண்டு பய சின்ன பய தைரியமா நீச்சல் அடிச்சுன்னு வரான். பார்த்தாக்கு வரான், என்ன இவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சு, இந்த பக்கம் யாருமே வரமாட்டான், யார் இந்த பய அப்படின்னு கிட்டக்கு வந்து பார்க்கறான். கிட்டக்க பார்த்தா அது எப்படி இருந்ததுன்னு அவன் சொல்றான். அந்த அழகு சொக்கி போயிட்டாமோ, தம் பிரேட்சமான சுகுமார தனாவதந்தம் ஸ்ரீவத்ஸ பீதவசனம் ஸ்மித சுந்தரஹாஸ்யம் கிடந்திமா பிரதிபயம் கமலோத்ராதிம் சந்தர்ஷமர்மோஷு புஜாச்சாதம் அப்படி நீல் நீருண்ட மேகம் போல நீல வர்ணமா இருக்காராம். அழகா அம்மா ஒரு கொண்டை போட்டிருக்கா, அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சாய கொண்டை அதுல மயில இருக்க சொல்லிக்கிட்டு இருக்கானா கழுக்கு. அவன் அந்த அந்த அழகா நீல முகத்தை தேர்ந்தாவில் டால் அடிக்கிற மாதிரி வெள்ள வெளியே அந்த செக்கச்சவே இந்த உதடு. அதுல வந்து கமல லாபம் சார் அந்த திரு அந்த அவனோட தொப்பில் தெரியுதா, தொப்பில் பார்த்தா ஒரு தாமரை பூ போல இருக்கான். குஞ்சு பாதம், 5 வயசுக்குள்ள குழந்த பாதம் தானே, அது பார்த்தா கமல பாதமா இருக்கு. செக்கச்சவையில் பாதம் செவந்திருக்கு, நீலமானாலும் அந்த கால் செவந்திருக்கு. அந்த நீச்சல் அடிச்சிடும் போது சிவந்த பாதத்தை பார்க்குறான். அப்படி சிரிச்ச அப்படியே வந்து அந்த விஷ ஜலத்தை கூட சிரிச்சுண்டு கழுக்குன்னு சிரிச்சுட்டு அது மாதிரி நீச்சல் அடிச்சுன்னு வரான். அந்த ரூபத்தை பார்த்தேன், ஸ்ரீவத்ஸம் கூட மச்சம் இருக்கு, அந்த அல்ல நீல கடல்ல நல்ல கருப்பா மார்பிள் ஒரு மச்சம் இருக்கு. ஸ்ரீவத்ஸம் கூட மச்சம், ஒரு பக்கம் சிவப்பு ஒரு பக்கம் ஒரு பக்கம் நீலம் ஒரு பக்கம் சிவப்பு ஒரு பக்கம் கருப்பு. திருப்பி திருநாபிகம் வந்து ஒரு சிவப்பா இருக்கு, கால் கொஞ்சம் சிவப்பு நீளமும் கலந்து இருக்கு. அந்த மாதிரி அழகான இந்த கிருஷ்ணனோட ரூபத்தை போனோட சொக்கி போட்டான். இந்த மாதிரி இந்த அழகை பார்த்ததுல அதனால அவன் என்ன பண்ணான், தம் பிரேட்சமான சுகுமார தனாவதன் சின்ன குழந்தை குஞ்சு கிருஷ்ணனா இருக்கான். ஸ்ரீவத்ஸ பீதவஸ்லம் ஸ்மித சுந்தரா சிரிச்ச முஞ்சியா இருக்கான். அந்த யமுனல வந்து அப்படி ஒரு பிரவாகமா கூட யமுனலே சிரிச்சுன்னு நீச்சல் அடிச்சுன்னு காலால எத்தி நீச்சல் அடிச்சிடும். அதை வந்து விளையாடுறானா அந்த யமுனல வந்து கீழந்து பிரதிபயம் கமலோத்ர பயமே இல்லாம விளையாடின்னு இருக்கான். அதை பார்த்தோன்னு கிட்டக்கு வந்தோட சொக்கி போயிட்டா அந்த அழகில் சொக்கி போய் பகவானோட அழக கிருஷ்ணனோட அழகில் சொக்கி போய் அப்படியே மயங்கினா. மயங்கி என்ன பண்ணான், அப்படியே வரிஞ்சு கட்டிட்டான். அவனு எப்பவுமே பாம்புக்கு வந்து தோல் கிடையாது, உடம்பு தான் அதுக்கு, தோல்னால தான் நம்ம கட்டிப்போம். ஆனால் எங்கள் பாம்புக்கு தோல் கிடையாது. நம்மளே கிருஷ்ணனை பார்த்தோன்னே ஆசை தாங்கலை அவனுக்கு, தன்னறியாம பிரேம பொங்குறது அவனுக்கு. பிரேம வந்து கிட்டக்க கிட்டக்கிற கிருஷ்ணனை வந்து கிருஷ்ணனை கட்டிக்கணும் வந்தவன் அப்படியே கிருஷ்ணனை பாதாதிகேஷம் வேகமாக வரிஞ்சு கட்டிட்டான். வரிஞ்சு கட்டினோட கிருஷ்ணன் கட்டுப்பட்டான். ஏன் கட்டுப்பட்டான் கேட்டான், பக்தினாலன்னா பிரேமையினாலாம் கட்டியிருக்கான். அவன் என் ரூபத்தை கண்டு மயங்கி போய் அவனுக்கு ஒரு பிரேமை ஏற்பட்டு பிரேமையால கத்தியிருக்கான். அதனால அவன் எப்பவுமே பிரேமைக்கு கட்டுப்பட்டவன் பகவான், அன்புக்கு கட்டுப்பட்டவன் கட்டுப்பட்டான். கட்டுப்பட்டோன்னு அந்த பசங்க கத்துற, ஐயோ கண்ணனை பாம்பு கட்டி எடுத்துரா, பாம்பு கட்டி எடுத்துரா. ஒருத்தர் சொன்ன, எப்படா கண்ணன் வருவான், இனிமே கண்ணன் மீண்டு வரமாட்டானடா அப்படின்னு, இல்ல வந்துருவான்டா கண்ணன் எப்படி வந்துருவான்டா அப்படின்னு, இல்லடா வரமாட்டான் பாரு பாம்பு நல்லா வரிஞ்சு கட்டிட்டு பாரு எங்க வரப்போறான் எங்க வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இப்படி கத்திட்டு போய் கண்ணா வாடா வாடாவன் கூப்பிடறா. உடனே மாடுகளும் கத்துறது. உடனே பார்த்தா இந்த சில குழந்தைகள் ஓடி போய் கோகுலத்தை ஓடி போய் சொல்றான். உடனே கோகுலத்துல ஜனங்கள் அலறடிச்சுன்னு வரா, முக்கியமா யசோதை வயத்துல மார்பில் அடிச்சுன்னு ஓடி வரா. என்ன ஆச்சோ மேல மேல இந்த என் கண்ணனுக்கு ஆபத்து வருதேன்னு வந்து பாக்குறா. நந்தகோமனுக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆச்சு. உடனே நந்தபவன் நினைக்கிறா, ஆகா என் குழந்தை இப்படி போயிட்டான், மத்த ஆபத்துலேருந்தான் இப்ப எப்படி மீண்டு வரப்போறான். காலையும் கூட பாம்பு 1000 தலையோட இருக்கு, ஆனா அவன் ஒரு தலையோட தான் இப்ப கட்டியிருக்கான். அந்த பாம்பு பறிஞ்சு கட்டா இங்க மீண்டு வர முடியுமா, சின்ன 5 வயசு குழந்தை. உடனே பார்த்தா உடனே
கத்தரா உடனே பித்து பிடிச்ச மாதிரி யமுனையில் இறங்குற, நானும் என் பிள்ளையோட போறேன், கண்ணனோட போறேன். உடனே பலராம தடுக்கிற அண்ணா, உடனே அப்பா அவருக்கு எந்த ஆபத்தும் கண்ணனுக்கு வராது, ஏன்னா பெரியவா அவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணிருக்கா, பிராமணா நிறைய ஆசீர்வாதம் இருக்கா, அந்த ஆசீர்வாதத்துக்கு என்றைக்குமே பலம் உண்டு, கண்டிப்பா கண்ணன் பழைச்சி வச்சு மீண்டு வந்துருவான்னு சொல்றான். அப்ப அந்த நேரத்துல சில பிராமணர்கள் வராலாம். உடனே அந்த ஆபத்து காலத்துக்குள்ள நந்தகுமனுக்கு தர்மத்துல ரொம்ப அந்த பிராமணர்களுக்கு கோக்களை தானம் பண்றாலாம், மார்பிள வயசுல அடிச்சு நடறா, மற்ற கோபிகளும் யசோதையை கட்டி நடறா, எப்படி கண்ணன் மீண்டு வரப்பான். இந்த அழுகுரல் கேட்டு எல்லாரும் அலற கேட்டவொடனே கிருஷ்ணன் பார்த்தா நம்ம அவன் பிரேமை கட்டுப்பட்டு கட்டுறோமே இவெல்லாம் தவிக்கிறான்னு சொல்லி சட்டன் சரீரத்தை பெருத்துண்டா, உடனே அதுலேருந்து விடும் அவனால அந்த சரீரத்தை அப்புறம் கட்டமில்ல கேண்ட இது வந்து சட்டன் குதி குதிச்சா அவன் தலையில் ஏறிட்டான். தலையில் ஏறி அந்த வாழை பிடிச்சிட்டு ஒரு ஆட்டம் ஆடினான். இதுதான் காளியின் நடத்தலாம் பேர், ரொம்ப அழகான நடத்தலாம். இது முன்னே சொல்லப்போனா இந்த ஸ்லோகமே புண்ணாக வரலாளியில் தான் சொல்லலாம், ராகத்தில் புண்ணாக வரலாளி சொல்ல பாம்பு எப்படி ஆடுமோ அது போலதான் இந்த ராகமும் இருக்கும், அது போலதான் சுகரும் அமைச்சிருக்கார். இங்க குருநாத போண்டவாளம் அந்த புண்ணாவராளில தான் அந்த அழகா அந்த இந்த ஸ்லோகத்தை சொல்ற வழக்கம். அடியனுக்கு அந்த சங்கீத ஞானம் இல்லாதோடு அதை அணிவிக்க முடியல. முக்கியமா அந்த காளியின் நடத்தின சொல்லணும்னா நீடாம கிருஷ்ணமூர்த்தி பாவதன் ஒருத்தர்ன்றார், நான் சொல்ல 40 வருஷம் முன்னாடி. அவர் அத்தாரிட்டி இன்னைக்கு கூட அவரோட இதுல போனா யூடியூப்ல போனா அவரோட அந்த காளியின் நடத்தின கிடைக்கிறது அவ்வளவு என்ன அது அந்த அந்த காளியின் நடத்தம் ஊத்துக்காடு வெங்கட கவின்னு ஒருத்தன்றா, ஊத்துக்காடு வெங்கட சுப்பையார் இருந்தார். அவர் கிருஷ்ணமல் நிறைய கீர்த்தனை பாடியிருக்க, தமிழ் கீர்த்தனை எல்லாம் அலைப்பாயுதே கண்ணா மனம் அலைப்பாயுதே கண்ணா, அந்த அதுல பிரசித்தமான கீர்த்தனை அவர் பாடினதான். அவர் இந்த காளி நடத்தினத்தை ரொம்ப அழகா பாடியிருக்கார். அது அந்த அவரோட பாட்டை நிறைய பாடக்கூடிய அந்த நீடாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பாவம், அதை நடுப்புற வந்து அதுக்காக நான் சொன்னேன். அத்தாரிட்டி காளி நடத்தனம் கேட்கணும்னா நீடாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பாவத்தை தான் கேட்கணும். அப்படி ஒரு அருமை என்ன அடியனுக்கு ஒரு சொல்லணும் கூட ஆர்வத்தில் சொல்றேன், அந்த அளவுக்கு என்னால சொல்ல முடியாது அடியன்னு சொல்றான். சட்டுன்னு என்ன பண்ணா அவன் தலையை தூக்கணும், தலையில டக்குன்னு காலை வச்சான், பகவான் தன்னோட சரணத்தை பதிச்சான், வாழை ஒரு கையால் பிடிச்சிட்டான். எப்பவுமே நாட்டியம் ஆடும்போது அந்த மேடை வந்து நாட்டியம் கூட மேடை ரஃபா இருக்கணும், அப்பதான் ஆட முடியும். அது ரொம்ப ஸ்மூத்தா வழுவழுக்கு வந்து ஆட முடியாது. பரதநாட்டியம் முத முதல்ல ஆடின இவன் தான், கிருஷ்ணன் தான் பாம்பு மேல ஆடி காமிச்சான். பாம்பு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், அது மட்டும் குளிர்ச்சியா இருக்கு. இப்ப யமுனை ஜலத்துல வர இருக்கு, ஜலத்துல வர இருக்கு, அதனால வழுக்கும். வழுக்கக்கூடிய இடத்துல எங்கேயாவது நாட்டியம் ஆட முடியுமா, ஆடி காமிச்சான். அதான் அதான் சாமர்த்தியம், பகவானோட சாமர்த்தியம். உடனே தலையை தூக்கி ஆடுறான், தூட்டு இவனை உடனே அடுத்த தலையை தூக்குறான். அவனுக்கு 1000 தலைன்னா இருக்கு, அடுத்த தலையை தூக்குறான், அடுத்த தலை டக்குன்னு பாஞ்சு குதிக்கிறான். அப்புறம் அடுத்த தலை குதிக்கிறான், இந்த இந்த சரண இந்த தலையில ஒரு சரணம் அந்த சரணத்தோட மாத்தி மாத்தி இந்த வீர நடனம் பேரு. ஒரு கையில அந்த வாழை ஒரு கையால பிடிச்சிட்டு வீர நடனம் ஆடுறான், இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படின்னு அந்த ஒரு தலையை அவன் தூக்குறான் தூக்குறான் தூக்குறான், அது ஆடுறான், இங்கேயும் அங்கேயும் குதிச்சு ஆடுற பார்த்தா அப்படி ஒரு ஆட்டம், அப்படி ஒரு ஆட்டம், அந்த ஆட்டம் அப்படி இங்கேயும் அங்கேயும் ஆடி கடைசியில பார்த்தா அவன் சலிச்சு போட்டான். யாஸ்மிருத்வா சராசரம் குத்தம் புருஷம் புராணி நாராயணம் தமாஷம் மனசாஜகம், அவனால வாடி வதங்கி போட்டா, அவன் சோர்ந்து போட்டா, அவனுக்கு மூச்சு இறக்க ஆரம்பிச்சுடுத்து. இது நம்ம பழப்பமா எடுத்து இப்படி ஏதோ குழந்தை நினைச்சோம், அவன் இப்படி ஆடுறானே இப்படி ஆடுறானே, அவன்கிட்ட நான் அப்படி மீள போறேன். அவன் ஒரு தலையா புஷு புஷு நாக்க வச்சு ரத்தனம் தலையில் ரத்தனம் அப்படி ஜொலிக்கிறது, நாக்க நீட்டுறான் மின்னல் போல அடிக்கிறது, நாக்கு மின்னல் போல நீக்கு நீட்டுறான், தலையில ரத்தன்னா ஜொலிக்கு நடுப்புற இவன் டீல நீல டால் அடிக்கிறான் இவன் வேற. அந்த காட்சி எப்படி இருந்ததுன்னு வர்ணிக்க முடியாது. சுகர் அப்படி வர்ணிச்சு தீக்கிறார், இங்கே அங்கேயும் ஒரு தலையை தூக்க தூக்க இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் ஆடி அழகான ஒரு காளி நடத்தனம் பண்றான். இந்த காளி நடத்தனம் பண்ண இன்னி கூட இருக்கு ஊத்துக்காடு, சித்த முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஊத்துக்காடு கும்பகோணம் பக்கத்துல ஒரு ஊரு ஊத்துக்காடு, அந்த ஊத்துக்காடுல காளி நடத்தின குளத்தோடய கிருஷ்ணன் இருக்கான். அந்த அந்த பாம்பு மேல அவன் ஆடுற அழக அப்படியே பார்க்கல, பிரத்யட்சமா நேரம் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த சுவாமியை அந்த விக்கிரத்தை பார்த்தான், அந்த அச்சாவது அந்த கண்ணனோட அந்த திருமணி பார்த்தான், பிரத்யட்சமா காளியன் மேல ஒரு பாம்பு, அது மேல அப்படி ஒரு காலை பதிச்சுட்டு ஒரு காலை நல்லா தூக்கிட்டு அந்த வாழை நல்லா பிடிச்சிருந்தா அவன் நிக்கிற ஸ்டைல் அந்த அழகு இருக்கும். இன்னைக்கு ஊத்துக்காடு கும்பகோணம் பக்கத்துல ஒரு அந்த ஒரு கிராமம் இருக்கு, அங்க அந்த காளியனர்த்த ரூபத்தோட இருக்கான். அந்த ஊர்ல பிறந்ததான் ஊத்துக்காடு வெங்கட சுப்பிரையர்னு அந்த அந்த பெரிய மகானவர், அவர் தான். அப்ப ஆடு ஆடு சளைச்சு போயிட்டான். ஆனா அவன் நினைக்கிறான் உடனே தன் தெய்வமா, அவனுக்கு குலதெய்வம் வந்து நாராயணனா, அதனால சொல்றான் நாராயண மனசா ஜகாம, நாராயணக்கு அம்மா நாராயணா என்னை காப்பாத்து, எனக்கு ஆபத்து வந்துருது, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து நாராயண நினைக்கிறானா. நாராயணக்கு அவன் நாகப்பத்திரிகள்லாம் ஓடி வரா, பகவானை பார்த்து ஆட்டத்தை பார்த்து ரன்சா எல்லாருமே சந்தோஷப்படுறா. ஒரு சமயம் பயமா இருந்தாலும் இந்த ஆட்டம் அவளை சந்தோஷத்தை கொடுத்தான் எல்லா கண்ணுக்கும். யசோதெல்லாம் பார்த்து எப்படி ஆடுறான் என் குழந்தை, எப்படி ஆடுறான் என் குழந்தை அப்படின்னு. நாகப்பத்திரிலாம் வந்தா உடனே கிட்டக்கு வந்து, தேவதேவா துஷ்டனா இருந்தாலும் சிருஷ்டனா சிருஷ்டனா இருந்தாலும் எல்லாம் உன் சிருஷ்டி தானே,
துஷ்டனை சிக்ஷிக்க தான் நீ வந்திருக்கேன் எங்களுக்கு தெரியும். அவதாரத்தோட நோக்கம் என்னங்கட்டா, துஷ்டனை அவ நல்லா புரிஞ்சிருக்கான். நான் பத்தினிகளாம் இவனோட பத்தினிகளுக்கு பகவானை பத்தி தெரியுது. அதனால நீ வந்து துஷ்டனை சிக்ஷிக்காதே நாங்கள் சொல்ல மாட்டோம். சிஷ்டால நல்லவாளை காப்பானா துஷ்டால. ஆனா நீ பாம்பா படைக்கும் போது எங்க வாயில நீ விஷத்தை கொடுத்தவன் நீ தானே. அப்ப எங்களை சிருஷ்டிச்சது நீ தான், உங்க வாயில விஷத்தை கொடுத்ததான் அதான். ஆனா எங்க விஷத்தை நாங்க கக்குறோம், அதனால கொஞ்சம் சிக்ஷிக்காதுன்னு சொல்ல ஆடாதே நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா இந்த பாக்கியம் கிடைக்குமா, உன் சரணம் வந்து அவரோட 1000 தலையை தூக்கு, ஒரு தலையை மாத்தி ஒரு தலையை மாத்தி ஒரு தலையை மாத்தி ஒரு தலையை மாத்தி தூக்கிட்டே இருக்கான். ஆனா ஒரு தலையை வச்சோன்னே அவனுக்கு பாரம் தாங்கல, சமப்பட்டோன்னு அடுத்த தலையை தூக்கலாம். உடனே அடுத்த தலை சரண சகல்லன்னு கொண்டு குதிக்கிறான் அடுத்த தலையில. அப்படி போது ஒரு தலையிலும் அவர் உங்களோட சரணத்தை வைக்கிற கிடைக்குமா, உங்களோட பால் தூளி கிடைக்குமா? உங்க பால் தூளிக்காக லக்ஷ்மி இன்னும் தவம் கிடக்கான்னு சொன்னா, உங்க பால் தூளிக்காக வந்து என் பிரம்மப்பட்டம் வேண்டாம், எனக்கு கைவல்யம் வேண்டாம், மோட்சம் வேண்டாம், மகான்கள்லாம் பாதுதுளிக்கா எதுவும் வேண்டாம், பாதுதுளி கிடைச்சா போறோம் அப்படின்னு ஆசைப்படுறான். அந்த பாதுளி வந்து மலிவா எங்க கிடைக்கும், பிருந்தாவனத்துல கிடைக்கும். எப்போ எங்க போனாலும் உங்களோட பாதச்சின்னு அங்கே பதிஞ்சிருக்கு. சங்கு சக்கர இவரைகளோட உங்க பாதச்சின்னு எங்க பார்த்தா பிருந்தாவன் முழுக்க பதிஞ்சிருக்கு. ஆனா நாங்க வந்து அந்த மணல் வெளிக்கு நாங்க வர முடியாது பாம்பா இருக்கத்தோட்டு. அந்த 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 அப்படி இருக்க பாதுளி நீ வந்து தேடி வந்து எங்க தலை அவர் தலையில வந்து ஆடுற யாருக்கான் கிடைக்குமா? மகாபலி என்ன பண்ணாங்கட்டா, சர்வத்திலையும் உனக்கு தானம் பண்ணிட்டு தன்னோட ஒரே தன் தலையில உன்னோட ஒரே ஒரு சரணத்தை பெற்றான். தன் தலை ஒரே ஒரு தலையில உன் சரணத்தை திருவடி சம்பந்தம் பெற்றான். இவர் என்னமே கொடுக்கல, நாங்க ஒண்ணுமே கொடுக்க, நாங்க எல்லாம் இங்க எங்களோட சுக ஜீவனத்துக்காக அங்க வந்து கருட பயம் கருடனோட பயம் தாங்காம அங்க ஓடி வந்து நாங்க சுகமா இருக்கணும், யார் எக்கேடு கேட்டு எப்படி போனா என்ன, நாங்க சுகமா இருந்தா போனது யமுனஞ்சல, நாங்க சுக ஜீவனத்துக்காக தான் இங்க வந்தோம். சுகஜீவனமா வந்த எங்க இந்த இடத்துல நீ வந்து எங்க தலையில இவர் தலையில வந்தாடி உன்னோட திருவடி சம்பந்தத்தை கொடுத்து உன்னோட பால் தூளி 1000 தலையில பட்டிருக்க எங்க என்னோட பத்தி என்ன பாக்கியம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாவா. அதனால வந்து உன்னை சிக்ஷிக்கிறதோ ரட்சிக்கிறதோ உன்னோட இவர். ஆனா ஒரு கால் தப்பு செஞ்சவா வந்து குற்றத்தை உணர்ந்து சரணம் அடைஞ்சா அவளை காப்பாத்துறதும் உன்னோட சுபாவம் ஆச்சு. இப்ப அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, என்ன எப்படியோ தப்பிச்சா போறோம், என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு அவர் எப்படின்னு நாராயணன் நினைக்கிறத இப்ப புரிஞ்சுட்டான். அதனால அவர் வந்து இப்ப சரணம் அடைகிறார், அவருக்கு நீ அபயம் தர வேண்டாமா அப்படின்னு கேட்கறா. கடைசியில கேட்கறா அந்த 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 புடவை தலைப்பை தான் காட்டி கேட்கறான், எங்களுக்கு பதிபிக்ஷை கொடுன்னு கேட்டாராம். நாகக்கன்னிகளா ரொம்ப சுந்தரிகளா இருப்பான், எங்களுக்கு பதிபிக்ஷை கொடு அப்படின்னு சொன்னோடனே அந்த சுந்தரி அந்த சோமங்கலித்தோட இருக்கக்கூடிய நாகப்பத்தினையை பார்த்தோன்னே பகவானுக்கே ஒரு கருணை ஏற்பட்டது. நான் இவனை சிக்ஷிக்கிறதுக்காக வரல, இவன் இங்கேருந்து விரட்டுறதுக்காக வந்தேன். ஏன்னா சர்வத்தை ஒரு துளசி தலம் கூட கொடுக்க, துளசி தலம் கூட கொடுக்காது எங்க எங்களோட ஆத்துக்காரருக்கு, எங்களோட என்னோட கணவருக்கு நீங்க வந்து இப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்த இவன் சோசனம் பண்ணா இல்லையா. அப்ப சிக்ஷிதோ ரட்சிதோ உன்னோட இஷ்டம், நாங்க ஏதோ பிரார்த்தனை தான் பண்றோம், தர உனக்கு எது உச்சித்தமோ அது போல செய்யணும். அவ வந்து கடைசி சரணாதி பண்றாளா அந்த நாகபத்தன், உனக்கு எது உச்சித்தமோ அது செய்யணும். சொல்ல இவனை சிக்ஷிக்க வரல, உங்க இந்த இடத்துல இருந்து உங்களை இவனை இந்த இடத்துல இருந்து நீங்க கிளம்புறதுக்காக தான் ஏற்பாடு பண்ணதுக்காக வந்தேன், இங்க நீங்க இருக்க வேண்டாம். ஏன்னா யமுன ஜலம் வந்து விஷோபாதி ஆச்சுன்னா மாடு கண்டுகள்லாம் தண்ணி சாப்பிட்டா உயிர் போயிடும், அது மாதிரி ஜனங்களுக்கு அது கஷ்டம். அதனால நீங்க திருப்பி பழையபடி ரமண தீபத்துக்கே போங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிக்கா காளியன் அப்பதான் பாக்குறான், ஆகா நான் இத்தனா என் மனசுக்குள்ள நாராயண தியானம் பண்ணா நாராயணன் தான் கிருஷ்ணன் என் பத்திரிகள் புரிஞ்சுட்டான் எனக்கு புரியலன்னு சொல்லி அப்புறம் அவன் அவனும் சரணம் அடைகிறானா. ஆனா அவனை பார்த்து சொல்றான், நீ வந்து இன்னும் நீங்க ரமண தீபத்துக்கு போன அவன் யோசிக்கான், திருப்பி ரமண தீபம் போல திருப்பி கருட பகவான் வந்து என்னை விம்சிப்பாருன்னு சொல்லும்போது இனிமே அவன் கருடன் உன் கிட்டக்கே வரமாட்டான். ஏன் கேட்டா, உன்னோட 1000 தலையிலும் என் பாதத்தை வச்சிருக்கேன், என்னோட பாத சின்ன 1000 தலை இருக்கு. நீ கூட பாம்புக்கு பார்த்தா ஒரு யூ மாதிரி இருக்கும், அது பகவானோட பாத சின்னம் தான். இந்த 1000 தலையிலும் உன் பாத சின்னம் வச்சிருக்கான், என் பாத சின்ன பார்த்தா அவர் வந்து உனக்கு வந்து வணக்கம் சொல்லிட்டு போயிடுவார், உனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவார், உன் கிட்டக்கே வரமாட்டார். என்னோட திருவடி சம்பந்தம் பெற்று என்னோட பாத சின்னத்தோட நீ இருக்க போற அலங்கரிச்சு, அதனால நீ பழையபடி ரமண தீபத்துக்கே போ, உனக்கு என்ன எந்த கஷ்டம் வரான்னு சொல்லி உடனே சொல்லி இவெல்லாம் அங்கேருந்து கிளம்புறாளாம். உடனே நாகப்பத்தினங்கள் நிறைய நாகரத்னங்கள் வச்சிருக்கா, நிறைய பூஷணங்கள் போட்டுன்னு இருக்கா, அத்தனை பூஷணத்தையும் கேட்டுறாளாம். கேட்டி தன் கையாலே கிருஷ்ணன் குழந்ததானே, தன் கையாலே கழுத்துக்கு செயின் போடுறா, காதுக்கு தோடு போடுறா, கைக்கு ஒரு நல்ல ஒரு வளையல் போடுறா, காலுக்கு நல்ல ஒரு கொலுசு போடுறா, எல்லாம் நாகரத்னத்தால ஆன பூஷணங்கள் அழகா நெத்திக்கு ஒரு சுட்டி போட்டா, ஒரு அழகு ஒரு நிமிஷத்துல இந்த நாகப்பத்தினம் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி விட்டாலாம். அந்த நாகரத்னத்தினாலே ஆனா அந்த ஒரு அலங்காரம் பண்ணி கண்ணன் ஜொலிக்கிறானா, அவனை பார்த்து ஜொலிச்சுட்டு அவன்ட்டு விடப்பட்டுன்னு பார்க்காம போற அவளை பார்த்து இவன் கட்டாட்சம் பண்ணி அனுப்ப இந்த பாம்புகள் கிளம்பி போயிடுத்து. காம்பி போனாலும் அப்படி வரான், இவளை பார்த்தா ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா யசோதேவா, இவன் பிரமிச்சு போயிட்டான். இது பகவான் தான் இப்படி உண்மையா ஒரு பாம்பு மேல விஷப்பாம்பு மேல அதுவும் 1000 தலை ஒரு விஷப்பாம்பு மேல ஒரு குழந்தை ஆட முடியுமா? அப்ப அவன் பகவான் புரிஞ்சுட்டு இருக்கான், புரிஞ்சுட்டு பகவான் தகச்சு போய் நிற்கும் போது ஓடி வந்து அம்மா வந்து அப்படியே இடுப்பை வந்து கட்டிக்கிறானா, அம்மா இடுப்பை கட்டிட்டு அம்மான்னு கட்டணும்னா அவளுக்கு அத்தனையும் மறந்து போயிடுச்சு. எல்லாரும் அவனை கட்டிக்கிறா திருஷ்டி கழிக்கிறா,
அப்பாடா ஆபத்து தீந்துடுறான்னு சொல்கிறான். அப்படி எல்லாரும் அவனுக்கு ஆசிர் சில பெரியவாள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறான். அங்கேருந்து கண்ணன் ஆச்சுன்னா அங்கே இருட்டி போயிடுத்து ஊருக்கு போகல. எல்லாம் அந்த மணலில் படுத்துன்ட்டான். மணலில் போட்டால் தனு ராத்திரி என்னாச்சுன்னா மாடுகளாம் மே 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 மேன்னு கத்தர் கன்றுகள்லாம் கத்த என்னடா பார்த்தா நாலு புறமும் அந்த காட்டில் தீ சூழ்ந்துருத்தோம். காட்டு தீ பரவேற்று நாலு பக்கம் தீ சுந்தரத்தோ ஒன்றுமே அந்த எல்லா பக்கம் தீயா இருக்கு எப்படி போகிறோம் எல்லாம் பயப்படுறோம். உடனே எல்லாம் சின்ன பசங்கள்லாம் ஓடி வந்து கண்ணா கண்ணா நீ தான் இதுலேருந்து காப்பாத்துன்னு சொல்ல உடனே எல்லாரும் கண்ணை முடிக்கும்னு சொன்னான். அத்தனை பேரும் கண்ணன் சொன்னால் கேட்போம், அத்தனை பேரும் கண்ணை முடிண்டான். அப்படியே அந்த தீயை அப்படியே உறிஞ்சி குடிக்கிறானான். கிருஷ்ணன் வெண்ணெய் தான் குடிப்பான், கிருஷ்ணன் தயிர் தான் குடிப்பான், பால் தான் குடிப்பான், தீயும் குடிப்பான். ஏன்னா அந்த தீயும் குடித்தான். தீயே அவன் கண்ணை முடிக்க சொன்னான் கேட்டான். அப்போ தன்னை கண்ணை தெரிஞ்சு குடித்தா இவன் பயப்படுவான். பயப்பட மட்டும் இல்லை அவன், ஐயோ கண்ணா குடிக்காதடா தொண்டை, ஐயோ நீ உனக்கு உட ஒன்று சுட்டுடும்டா அந்த தீ சுட்டுடும், நீ குடிக்காத நாங்கள் செத்து போனாலும் பரவாயில்ல, எங்கள் தீ தீக்கு இறையானாலும் பரவாயில்ல, நீ கஷ்டப்படாதடா கஷ்டப்படாதானா அப்படி ஒரு பிரேம வடிவாளா கோபிகளாக இருக்க தொண்டு கோபிகளோ யசோதையோ பசங்களோ நந்தகோபனோ அப்படி தானே கோபர்களோ எல்லாரும் அப்படி தானே சொல்லுவான். கண்ணன் கஷ்டப்படுத்தி தான் வாழணும்னு நினைக்கக்கூடியவா இல்லை, அப்படிப்பட்ட சுயநலம் அவள் யாருக்குமே கிடையாது. ஆனால் அவள் பயப்பட போறாளே என் மேலே பறிவு காட்டப்படுறான்னு சொல்லி எல்லாரும் கண்ணை பிடிச்சா ஒரு நிமிஷம் பார்த்தா அடுத்த நிமிஷம் கண்ணை திறங்கன்னு சொன்னால் கண்ணை எல்லாம் ஒரு தீ இல்லை, அத்தனையும் எங்கேயோ எங்கே போய் அணைஞ்சதோ தெரில. எல்லாரும் ஆச்சரியப்பட்டா கண்ணன் தான் காப்பாற்றினான்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி தங்கிட்டு அப்புறம் கிளம்பி கோகுலத்துக்கு போனான்னு கூட சரித்திரம். இன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் கிருப்பை காளிய நர்த்தன மூர்த்தியாக காளிய நர்த்தனான ஸ்ரீ கிருஷ்ணன் கிருப்பையாலே கிடைச்சது, குருநாத அனுகுடுத்தாலே கிடைச்சது. ஸ்ரீராமார்ப்பணம். கொஞ்சம் சிலம் போலீக்க இங்கேவா கண்ணா, கோமல முகம் காட்டி களி தீர்க்கவா. கொஞ்சம் சிலம் போலீக்க இங்கேவா கண்ணா, கோமல முகம் காட்டி களி கொஞ்சம் சிலம் போலீக்க இங்கே வா கண்ணா. தஞ்சம் தஞ்சம் என்றால் அஞ்சேல் என்ற அருளும், தஞ்சம் தஞ்சம் என்றால் அஞ்சேல் என்ற அருளும், அஞ்சல தஞ்சமலர் பதம் தழுவும், அஞ்சல வண்ணாவுன் தஞ்சமலர் பதம் தழுவும். கொஞ்சம் சிலம்போலீக்க இங்கே வா கண்ணா, கோமல முகம் காட்டி களி தீர்க்கவா. நெஞ்சம் துடி துடித்து நயனம் நீர் பொழியுதடா, வெஞ்சின நாகம் மேல் வேண்டி நீ நடம் பயின்றால், நெஞ்சம் துடி துடித்து நயனம் நீர் பொழியுதடா. கன்றின் பின் குழலூதி காணிடையே நீ சென்றால், கன்றின் பின் குழலூதி காடிடையே நீ சென்றால், என் நகம் கழிப்புடனே உன்னை தொடருதடா, என் நகம் கழிப்புடனே உன்னை தொடருதடா. கொஞ்சம் சிலம் போலீக்க இங்கேவா கண்ணா, பிறர் மனை வெண்ணைக்காக பிரம்படி நீ பட்டால், பிரம்படி நீ பட்டால் பிற
இரண்டும் தவிக்குதடா. பிறர் மனை வெண்ணைக்காக பிறம்படி நீ பட்டால் திருமேனி வருடையன் கரமிரண்டும் தவிக்குதடா. உரலிழுத்து மரம் சாய்த்து இருவர் கருள் கூர்ந்த உத்தமன் உனை தழுவி மெச்சமனம் விழையுதடா. உரலிழுத்து மரம் சாய்த்து இருவர் கருள் கூர்ந்த உத்தமன் உனை தழுவி மெச்சமனம் விழையுதடா. கொஞ்சும் சிலம் போலிக்க இங்கேவா கண்ணா. பரமனுந்தன் குழலிசையில் பாரெல்லாமே மறக்க பரமனுந்தன் குழலிசையில் பாரெல்லாமே மறக்க பரவசமாய் கோபியர்கள் கரம் கோர்த்து ஜதி போட பரமனுந்தன் குழலிசையில் பாரெல்லாமே மறக்க பரவசமாய் கோபியர்கள் கரம் கோர்த்து ஜதி போட ஈருயிரும் ஓருயிராய் ஒன்று முயர் நிலை நினைந்து ஈருயிரும் ஓருயிராய் ஒன்று முயர் நிலை நினைந்து உனக்காக ஏங்கும் இந்த ஏழை குரல் செவி மடுத்து உனக்காக ஏங்கும் இந்த ஏழை குரல் செவி மடுத்து கொஞ்சும் சிலம்போலிக்க இங்கே வா கண்ணா. கோமல முகம் காட்டி களி தீர்க்கவா கொஞ்சும் சிலம்போலிக்க இங்கே வா கண்ணா. கொஞ்சும் சிலம்போலிக்க இங்கே வா கண்ணா. கொஞ்சும் சிலம்போலிக்க இங்கே வா கண்ணா இங்கே.